கடந்த வாரம் விழுப்புரம் மாவட்டம் மரகாணத்தில் அமர்னு ஒருத்தன் கள்ளச்சாரம் விற்று அதை வாங்கி குடித்த நாலு பேர் டெத் ஆகிட்டாங்க. அதே போல் நம்ம காட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்க மலைப்பகுதியில் கள்ளச்சாரம் விற்றுட்டுருக்கான். அவனை பிடிக்க போன நம்மளை மாதிரி மூணு ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி காட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்க மலைப்பகுதியில் நாளைக்கு கள்ளச்சாரம் விற்கிறதாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம டீமாக போனால் கண்டிப்பாக தப்பிச்சிருவோம். ஸோ நம்ம டீம்லேருந்து ஒருத்தரை மட்டும் அனுப்ப போகிறேன். யார் போகிறீங்க? நான் போகிறேன் சார். மப்டியில் போங்க, அவன் நமக்கு உயிரோடு வேணும் சார். சார் சார், அவன் ரொம்ப மோசமான ஆள். அவனை பிடிக்க போன மூணு ஆஃபீஸரையும் அவன் கொண்டு இருக்கான். நான் 20 வருஷமாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இருந்து என்ன பெருசாக பண்ணியிருக்கேன். எப்படி கான்ஸ்டபிளாக ஆரம்பிச்சுனா அப்படியே தான் இருக்கேன் கான்ஸ்டபிளாக. இன்னும் 3 வருஷம் ரிட்டைர்மெண்ட் வேறு சார். அதுக்காக நீங்கள் போகணுமா? நீ செத்தவனுக்கான 4 பேர் இருக்காங்க, நான் செத்த யாரும் இல்லை. எல்லாம் சுயநலத்துக்காக இழந்துட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க? 20 வருஷம் முன்னாடி எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லை. டாக்டர் சொன்னாங்க அந்த குழந்தையில எப்பயுமே வாய் பேச முடியாது. ஒரு ஊமை பையனுக்கு அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் போய் அந்த குழந்தைக்கு உப்பு தொட்டியில் போட்டேன். என் பொண்டாட்டிட்டேன், குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லிட்டேன். அவள் எதே இயக்கத்தில் 4 வருஷம் செத்து போயிட்டான். அந்த பாவம் வந்து என்ன சுற்றிட்டுருக்கு. வால்வோ சாவோ எல்லாம பார்த்துப்போம். என்னோட புள்ள செத்து போச்சாங்க. என் பிள்ளை நானே கொண்டுட்டேனே பாவி. ஒன்று தூக்கி படம் இருந்தது, நீ இப்படி ஆயிருப்பியா? அப்பாவி நான் அந்த கொலைகாரன். 100 என்ன பேசணும்னு விட்டுட்டேனே.
அம்மா சாவுக்கு நான் தான் காரணம். உயக்கத்தில் தானே அவன் செத்து போனா. உன் இந்த லோகத்துக்கு கொண்டு வந்த நான் தான் காரணம். அதே உலகத்தை விட்டு போனதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். உன் அம்மாக்காக உனக்காக வாழாம ஊர் என்ன சொன்ன வாழ்ந்துட்டனே. உன்னை கை பிடிச்சு தூக்கிடுறேன். இன்னும் நீ நல்ல மனசுல இருந்திருப்ப. எந்த பக்கம் இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. கௌரவ கௌரவம் சொல்லிட்டு இருந்தேன்னா அதே கௌரவத்தில் ஒன்று படிக்க வச்சிருந்தேன். இன்னும் சமூகம் உன்னை நல்ல மனசை நான் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் பிறருக்காக வாழ்வதை விட்டுவிட்டு தன் குடும்பத்துக்காக வாழ பழகுங்கள். தன் பிள்ளைகளிடம் நண்பர்கள் மாதிரி பழகினால் அவர்களின் எண்ணங்களை ஒவ்வொரு தந்தையாலும் புரிந்து கொள்ள முடியும்.